மூத்த அமைச்சரா இருக்கீங்க, அனுசரித்து செல்ல வேண்டிய அனுசரிச்சு அவங்களை இழுத்து அந்த வேலையை வாங்கிக்கணும். நாமளே முன்னிருந்து அதிகாரிகள் அவங்கள வச்சு அந்த வேலையை முடிக்கிறது தான் அனுசரிச்சு போறது. வேற ஒண்ணு அனுசரிக்கலாம், நீங்க நினைக்கிற அனுசரிக்கிறது இல்ல. ஒரு தீர்வு ஏற்படாத இடம் இது, எல்லா இடத்தோடய பள்ளமா இருக்கு. அதனால இங்க ஒரு கொண்ட வாட்டர்ல இருந்து பம்பிங் ஸ்டேஷன் ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர் பண்ணியாச்சு. எங்கள் பம்பிங் ஸ்டேஷன் பண்ணி இப்ப விரைவில் ஆரம்பிக்க போறோம். இது முடிஞ்ச விற்பாடு மாநகராட்சி சார்பாக தண்ணி நீங்க பாருங்க, அந்த வீதியில இருந்து டிரைனேஜ் கட்டி அதை கொண்டு வந்து இதுல இணைக்கிறதுக்கு அந்த மாநகராட்சி வேலை செய்து நம்முடைய மெட்ரோ வாட்டர் இதுல வேலை செய்யறதுக்கு இந்த ஒரு மசூதி காலனி, நமது ராஜபண்ணார் சாலை எல்லா இடங்களையும் ஏற்கனவே தண்ணி நின்றுட்டு இருந்த இடத்துல இப்ப தண்ணி இல்லாதையும் பார்க்க போற போயிட்டு இருக்கிறோம். வேற என்ன கேக்குறீங்க நீங்க கேளுங்க. சென்னையில எல்லா இடத்துலயும் தண்ணி வந்து வடிஞ்சிருச்சா எப்படி இருக்கு சென்னையோட? நீங்க தான் சொல்லணும். கேட்டீங்க, காலையில 8 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு மழை, அடையாறுல 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரே மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எல்லா இடத்துலயும் வடியக்கூடிய வசதி பண்ணியாச்சு. மழை பெய்யும் போது கொஞ்சம் நிக்குது, உடனடியாக 1 மணி நேரத்துல வடிஞ்சிருது. வடியாத இடத்துல இருந்து மோட்டர் வச்சு பம்ப் செட் வச்சு வடிக்க எடுத்துடுறோம். இதான் இப்ப சென்னை முழுவதும் இதான் நிலைமை. மத்திய வட சென்னையில ரெண்டு பகுதியில மட்டும் மழைநீர் கால்வாயில் கட்டாத இடம், அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு, அதையும் மோட்டார் வச்சு முழுசாக எடுத்துட்டான். எல்லா இடங்கள்லையும் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் அதிகமாக தண்ணி நின்றுதோ எல்லா இடத்துலையும் மோட்டார் வச்சு எடுத்துட்டான். மோட்டார் வச்சு இப்போ எடுத்ததை மறுபடியும் அதை எஸ்டிமேட் போட்டு அந்த பகுதியிலையும் கால்வாய் கட்டி எந்த காலத்துலையும் மக்களுக்கு இடைஞ்சல்லாத அளவுக்கு பண்ணுறதுக்கு நகராட்சித்துறை ரெடி ஆகிட்டுது. ஒரு ஒப்பந்தக்காரரை ஒரே முறையில நம்ம ரத்து செய்யக்கூடிய அதிகாரம், ஒரு முறை சொல்லணும், 2 முறை நோட்டீஸ் கொடுக்கணும், 3 முறை நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி அவங்க திடீர்னு அவங்க ரத்து பண்ணிட்டு மறுபடியும் டெண்டர் விட்டா 10% ரேட்டு கூடிக்கும். அப்புறம் அது ஆடிட்ட பிரச்சனை, அதனால அவங்கள இழுத்து அனுசரித்து தான் பண்ண வேண்டிய நிலைமை. அதான் நிலைமை இருக்குது. மூத்த அமைச்சராக இருக்கீங்க, அனுசரித்து செல்ல வேண்டிய இல்லைண்ணா, அனுசரிச்சுன்னா அவங்கள இழுத்து அந்த வேலையை வாங்கிக்கணும். நாமளே முன்னிருந்து அதிகாரிகள் அவங்கள வச்சு அந்த வேலையை முடிக்கிறது தான் அனுசரித்து போகிறது. வேற ஒன்று அனுசரிக்கலாம், நீங்கள் நினைக்கிற அனுசரிக்கிறது இல்லை. அதை நீங்க பாத்தீங்க, அந்த கான்ட்ராக்டுக்காரர் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம், மிஷின் பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவை அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களே அந்த வேலையை முடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ரேட்டு குடிக்கும், மறுபடியும் இன்னொரு டெண்டருக்கு போனா 3 மாசம் ஆகும். திருப்பி ரீ டெண்டர் கன்ஃபார்ம் போட்டுச்சு, 3 மாதம் தாமதமாகும். அதான் சரிண்ணா, அவங்களை இழுத்து அந்த வேலையை வாங்கிக்கணும். நாமளே முன்னிருந்து அதிகாரிகள் அவங்கள வச்சு அந்த வேலையை முடிக்கிறது தான் அனுசரிச்சு போறது. வேற ஒண்ணு அனுசரிக்கலாம், நீங்க நினைக்கிற அனுசரிக்கிறது இல்ல. அதை நீங்க பாத்தீங்க, அந்த கான்ட்ராக்டுக்காரர் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம், மிஷின் பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவை அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களே அந்த வேலையை முடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ரேட்டு குடிக்கும், மறுபடியும் இன்னொரு டெண்டருக்கு போனால் 3 மாசம் ஆகும். திருப்பி ரீ டெண்டர் கன்ஃபார்ம் போட்டுச்சு, 3 மாதம் தாமதமாகும். அதான் தேங்க்யூ.